ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரவை, நெய், கொஞ்சோண்டு எண்ணெய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாமும் முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, அப்புறம் ரோஸ் வாட்டர், சர்க்கரை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆனால் ஒரு பவுலில் நம்ம ரவை இருக்கலன்னு ஒரு அரை கப் ரவை எடுத்துருக்கேன். என்ன பண்ணிக்கலாம், இதுலேயே நம்ம நெய் இருக்கல கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் இருக்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் இது ஊற்றிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதே கலக்கியாச்சு, என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு எப்படி செய்யறோம் பார்க்கலாங்க. கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரை கப்பு எடுக்கிறோங்க, அரை கப்பு ரவை எடுத்துருக்கங்காட்டி நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணா நம்ம சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு ட்ராப்பு ரோஸ் வாட்டரும், அப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள். ஃபுட் கலர் இருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், ரெட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆரஞ்சு இருக்குல்லங்க, அதையும் ஆட் பண்ண போகிறேன். கலர் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்ட்டு இதை ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச ரவை அதையே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கிட்டு இது வெந்ததையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கேசரி சூப்பராக ரெடியாக இருக்காச்சு. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் 2 கப்பு தண்ணி ஊற்றுனேங்க. ரவை வேகாத மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஒவ்வொரு ரவை வந்து தண்ணி நிறையா ஊற்றுனா களி மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்துட்டு மறுபடியும் 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ நான் அந்த நெய்யில் கலக்கிறதோட சரிங்க, ரவையை எக்ஸ்ட்ரா நெய்யே ஊற்ற கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு திராட்சை, அதையே இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பவுல்லையும் மாற்றியாச்சு. சுட சுட ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், சீ யூ, டேக் கேர்.